பேட்டன்ஸ் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி உங்களுக்கு வந்து பாய் கடை டேஸ்ட்ல வேணுமா? நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் போற அளவுல எல்லாமே கரெக்டா இருந்ததுன்னா அப்படியே முழுக்க முழுக்க பாய் கடையில எப்படி பிரியாணி கிடைக்குமோ அதே டேஸ்ட் நம்ம வீட்லயும் குக்கர்ல சூப்பரா கொண்டு வந்துடலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்ன நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கீங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரியாணி வந்து நல்லா மணக்க நல்லா ஒரு ரெண்டு துண்டு அளவு பட்டை வந்து பெருசா எடுத்துக்கங்க. ஒரு 8 கிராம்பு 10 ஏலக்காய் எடுத்துக்கங்க. இது எல்லாமே மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். பட்டையை வந்து இது போல நல்லா உடைச்சிட்டு சேர்த்துக்கங்க, அப்பதான் கொஞ்சம் சீக்கிரம் அரைப்படும். கிராம்பு வந்து நல்லா அந்த மேல வந்து மொக்கு இருக்குது பாத்தீங்களா, அது போலதான் கிராம்பு எடுத்துக்கணும். அப்பதான் பிரியாணிக்கு வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கங்க, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை எடுத்துட்டு, ஒரு தக்காளி பழம் வந்து பொடியா கட் பண்ணிட்டு அதையும் இதுல சேர்த்துக்கோங்க. இதையும் மல்லி இலையும் சமையல போட்டு தாளிக்காம இது போல அரைச்சு பாருங்க, ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும். ரெண்டுமே ஒவ்வொரு கைப்பிடி அளவுதான் எடுத்துக்கணும். ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் வெத்தல் சேர்த்துக்கிறேங்க. இதை வந்து நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். குக்கர்ல வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க, அதே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கரெக்ட் அளவுகளோட சமைக்கிறப்ப கரெக்டா இருக்கும். நம்மளுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து 1 கிலோ சிக்கனுக்கு வந்து 1 கிலோ ரைஸ் போட்டு செய்யறோம், அப்போ 2 கிலோ அளவுக்கு செய்ய போறோம் குக்கர்ல. அதனால வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து கரெக்டா இருக்கும். நல்லா பொடியா கட் பண்ணிட்டு அதையும் இதுல சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் இந்த வெங்காயம் வதங்குறப்ப டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமா இருக்குங்க. இது வந்து ரொம்பவும் ப்ரௌன் ஆகுறது இல்லைங்க, ஒரு அளவுக்கு ஆனாலே போதும். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுகள் எல்லாமே தெரியாதுங்க. அதனால வீடியோவை முழுசா பாருங்க, அப்பதான் போடுற அளவுகள் எல்லாமே கரெக்டா வரும். 2 தக்காளி பழம் வந்து பொடியா கட் பண்ணது அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுமே நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டு இதை ஒரு 2 பெரட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நம்ம வந்து இந்த பிரியாணி நல்லா கம கமான வாசனை வர்றதுக்கு பட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும், ஏலக்காய் வந்து ஒரு 10 ஏலக்காய் சேர்த்துருக்குற பாத்தீங்களா, அந்த ஏலக்காயில வந்து நல்லா விதைகளோட எடுத்துக்கங்க. அப்பதான் நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். நம்ம கடைகள் எல்லாம் செய்யறப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த கிராஸ் பண்ணிலே நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். அந்த மணம் வந்து இந்த பிரியாணியில கிடைக்குங்க. 2 பச்சை மிளகாய் வந்து நல்லா கீறிட்டு சேர்த்துக்கங்க. இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி எல்லாம் மசி இருக்காக உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கிட்டு இப்ப இதுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து 1 கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. தனி மிளகாய் தூள் வந்து 1-2 ஸ்பூன் அளவுக்கு வந்து உங்களுக்கு காரம் எவ்வளவு விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஏன்னா நம்ம இதுல வந்து பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறோம், அரைக்கிறதுக்கு வந்து காஞ்ச மிளகாயும் சேர்த்திருக்கிறோம். அதனால வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 பரட்டு பரட்டி விட்டுருங்க. இப்ப பாருங்க கலர் வந்து எவ்வளவு சூப்பரா கிடைச்சிருக்குதுன்னு. இதே கலர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பிரியாணிலே அப்படியே உள்ள இறங்கணுங்க. இதுக்காக வந்து ஃபுட் கலர் எதையும் சேர்க்க போறது இல்லைங்க. நம்ம போடுற பொருள்லயே நம்மளுக்கு வந்து அந்த கலர் வந்து அப்படியே கிடைக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது குழந்தைகளுக்கு வந்து இது போல சிக்கன் பிரியாணி வீட்டுல செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடைகள்ல போனோம்னா கொஞ்சமா 10 பத்தாமே இருக்கும், குழந்தைகளுக்கு வந்து அது வந்து முழுசா திருப்தியா சாப்பிட்ட ஃபீல் வராதுங்க. ஆனா நம்ம வீட்டுல செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்பவுமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நேரம் இல்லாம 2 நேரம் கூட வச்சு சாப்பிடுவாங்க. தயிர் வந்து நல்லா 1 கப் தயிர் எடுத்து அதையும் இதுல சேர்த்துக்கலாங்க. தயிர் வந்து 50 கிராம் அளவுக்கு இருக்கும், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஏலக்காய் பட்டை நம்ம வந்து புதினா மல்லி இலையெல்லாம் அரைக்கிறதுக்கு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு எடுத்துட்டு போகணும் பாத்தீங்களா, அது வந்து நல்லா பேஸ்டா அரைச்சாச்சுங்க. அதை வந்து இதுல சேர்த்துக்கலாங்க. என்னங்க பச்சை கலர்ல இருக்குதுன்னு நினைச்சிடாதீங்க, ஆனா இது வந்து நல்லா அந்த ப்ரௌன் கலர் மாதிரி ஒரு கலரை கொடுக்குங்க. ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற பட்டை எல்லாமே நல்ல ஒரு கலரை கொடுக்கும். இது போல நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துறாதீங்க மிக்சியில விட்டு. நம்மளுக்கு வந்து இந்த கலர்லயே நம்மளுக்கு வந்து அந்த பச்சை வாசனை போகணும். புதினாவோட மல்லியோட பச்சை வாசனை போக நல்லா இந்த ஆயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது வந்து நல்ல ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுமே நம்ம வந்து சிக்கனை வந்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா பொடியா கட் பண்ணாம பெருசு பெருசா கட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு ஹைலைட்டே வந்து இந்த லெக் பீஸ் தாங்க. லெக் பீஸை மறக்காம சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டுறலாம். நம்ம வந்து 1க்கு 1 தான் சேர்க்க போறோம். 1 கிலோ ரைஸ்னா 1 கிலோ சிக்கன் தாங்க சேர்க்கணும், அப்பதான் கரெக்டான அளவுகளை இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டாச்சுங்க. இப்ப
பரட்டி விட்டதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து நான் வந்து புல்லட் ரைஸ்னு நம்மளுக்கு வந்து கடைகள்ல எல்லா அரிசி கடைகள்லுமே கிடைக்கும். பிரியாணிக்கு வந்து மெயினா அந்த அரிசி தான் சேர்க்குவாங்க, அதை கேட்டு வாங்கிக்கிங்க. நம்ம சீரக சம்பாவும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லை பாஸ்மதி ரைஸ் சேர்க்கறதா இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி அளவுகளை மட்டும் கரெக்டா நம்ம வச்சுட்டு சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த உதிரி உதிரியா கிடைச்சிருங்க. நான் வந்து இன்னைக்கு புல்லட் ரைஸ் தாங்க வாங்கியிருக்கிறேன். அது வந்து பிரியாணிக்கு வந்து நல்ல அரிசி வந்து நல்ல சிறு சிறுசா இருக்கும், நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து சூப்பரா இருக்குங்க. அதனால வந்து புல்லட் ரைஸ் வந்து 2 உலக்களவுக்கு அரிசி எடுத்திருக்கிறேங்க, அது வந்து 1 கிலோ அளவு வந்து அரிசி எடுத்திருக்கிறேங்க. இப்ப இதுக்கு வந்து தண்ணி வந்து அதே உலக்கல வந்து 1 உலக்கு அரிசி போட்டீங்கன்னா 2 உலக்கு தண்ணி வச்சுக்கோங்க, அப்ப வந்து கரெக்டான பக்குவமா இருக்கும், சாப்பாடு வந்து நம்மளுக்கு வந்து உதிரி உதிரியா கிடைக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிக்கனுக்கு அளவு வந்து தண்ணி கரெக்டா வச்சாச்சுங்க. இப்ப இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டுங்க, கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அரிசியை சேர்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா நுர வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வந்து அரிசியை நல்லா 3 டைம் கழுவி வச்சிருக்கிறோம், அதை வந்து இதுல சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து அரிசி எல்லாமே நம்ம வந்து சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க, ஏன்னா நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து ஏகத்துக்குமே கலங்கி வரணும். அதனால வந்து ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு இது வந்து ஓரளவுக்கு கொதி வர ஆரம்பிக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குக்கரை வந்து மூடி போட்டு மூடி வைக்கணுங்க. இப்ப இதுக்கு வந்து ரைஸ் வந்து உடையாம கிடைக்கிறதுக்கு 1/2 எலுமிச்சம்பழம் வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க. மேலால நம்ம அந்த விதைகள் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் புளிஞ்சு விட்டுக்கோங்க. புளிஞ்சு விட்டுட்டு குக்கர் வந்து நம்ம வந்து மூடி போட்டு 1-2 விசில் வர்ற அளவுக்கு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து மணக்க மணக்க நல்ல பிரியாணி வந்து ரெடி ஆயிருங்க. இப்ப வந்து வெயிட் போட்டுக்கலாங்க. வெயிட் போட்டுட்டு நம்ம வந்து 1-2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க நம்மளுக்கு வந்து நல்லா சூப்பரா நம்ம வந்து பாய் வீட்டுல எப்படி பிரியாணி செய்வாங்களோ நல்லா கம கமன்னு மணக்க மணக்க அந்த பிரியாணி வந்து அப்படியே ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து எந்த ஃபுட் கலருமே நம்ம வந்து சேர்க்கலைங்க. நம்மளுக்கு வந்து எப்படி கிடைச்சிருக்குதுன்னு பாருங்க. கடைகள்ல வாங்குவோம் பாத்தீங்களா பிரியாணி, அது போலயே இருக்குது பாருங்க. இப்ப வந்து லைட்டா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவும் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து உடைஞ்சிரும், அதனால வந்து லைட்டா கலக்கி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா சிக்கன் வந்து 2 விசில் விடுறப்ப நல்லா பூவாட்டா வெந்துருங்க, ரொம்பவுமே சாஃப்டா இருக்கும். இப்ப பாருங்க நம்ம சேர்த்த லெக் பீஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்குதுன்னு. இந்த வீடியோவை இப்படியே நீங்க பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே மணக்க மணக்க பிரியாணி வந்து உங்க வீட்லயும் குக்கர்ல வந்து சூப்பரா கிடைக்குங்க. நல்லா மணக்க மணக்க பாய் கடை பிரியாணி நம்ம வீட்லயே குக்கர்ல சூப்பரா செஞ்சாச்சுங்க. இப்ப இதை டேஸ்ட் பாத்திரலாங்க. நல்லா லெக் பீஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்குதுங்க, நல்லா சாஃப்டா வெந்திருக்குது. சாப்பாடும் அப்படிதான் நல்லா உதிரி உதிரியா வந்திருக்குது பாருங்க. அப்படியே நம்ம வந்து கடைகள்ல வாங்குற மாதிரி நல்லா உதிரி உதிரியா கிடைச்சிருக்குதுங்க. இப்ப டேஸ்ட் பாத்திரலாங்க. லெக் பீஸ பிச்சு அப்படியே நம்ம இந்த ரைஸ்ல வச்சு தயிர் கொஞ்சம் எடுத்து மேல வச்சுட்டு அப்படியே டேஸ்ட் பாத்திரலாங்க. சூப்பரா சுவையான நம்மளுக்கு வந்து சிக்கன் பிரியாணி அப்படியே பாய் கடை ஸ்டைல நம்ம வந்து வீட்டுல குக்கர்ல செஞ்சாச்சுங்க. இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.